உலகம் கண்ட மிக பெரிய சமூக சீர்திருத்தவாதிகளில் வில்லியம் பூத் என்பவர் ஒருவர். இவரே ரட்சண்ய சேனை என்ற இயக்கத்தை ஆரம்பித்தவர். இராணுவ வீரர்களை போன்ற உடை பதவிகள் போன்றவை ரட்சண்ய சேனை ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டது. ஒரு சேனை அணிவகுத்து எதிரியின் மீது போர் தொடுக்க செல்வது போல் ஒரு பட்டணத்தில் நற்செய்தி ஊழியம் செய்ய இவர்கள் புறப்படுவார்கள். ஆரம்பத்தில் கிறிஸ்தவ மிஷன் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட இவ்வியக்கம் இரட்சண்ய சேனையாக மாறி வில்லியம் பூத் காலத்திலேயே 71 தேசங்களில் பரவியது. லட்சக்கணக்கான கிறிஸ்துவை அறியாத மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறினர். ஏழை எளிய மக்களின் கஷ்டங்களை கண்ட வில்லியம் பூத் அவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். விழுந்து போன சமுதாயத்தை சீர்தூக்கவும் வாழ்க்கையில் புறக்கணிக்கப்பட்ட ஏழை மக்களை உயர்த்தவும் இருளடைந்த இங்கிலாந்து என்ற நூலை எழுதி வெளியிட்டார். 1855 கேத்ரீனை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டு அவர் கொடுத்த ஊக்கத்தினால் ஆத்தும ஆதாய வீரராகவும் இங்கிலாந்தின் சிறந்த எழுப்புதல் வீரராகவும் மாறினார். திறந்தவெளி ஊழியம், தொழிற்சாலை ஊழியம், குடிசை பகுதி ஊழியம், குடிகாரர்கள் மத்தியில் ஊழியம் என பல வகையான ஊழிய முறைகளை மேற்கொண்டார். வில்லியம் பூத் அவர்களால் 27 மில்லியன் மக்களுக்கு உணவும், 11 மில்லியன் ஏழை குடும்பங்களுக்கு வீடுகளும், 9000 பேருக்கு வேலைகளும் கிடைத்தன. இரட்சண்ய சேனையின் ஒப்பற்ற தளபதியாகவும் ஏழைகளின் தலைவனாகவும் வாழ்ந்த ஜெனரல் பூத் உண்மையிலேயே வியத்தகு மனிதர். அவர் சொல்கிறார், எந்த அளவுக்கு ஒருவரின் அர்ப்பணிப்பு உள்ளதோ அந்த அளவுக்கு ஒருவரின் ஆற்றலின் அளவும் இருக்கும்.